हेलो फ्रेंड्स वेलकम टू चेन्नई चेट्टिनाडु समय इनकी नम्बर पाकपो रेसिपी आइसक्रीम इन समर के सिलुन मूणु विधान आइसक्रीम पाकपो मैंगो वनीला स्ट्रॉबेरी मूणु आइसक्रीम वीटल वा पाकपो नो एग नो कंडेंस्ड मिल्क नो क्रीम वांग पाकल हाफ टी स्पून वनीला एसेंस वन थर्ड कप कॉर्न फ्लोर अर कप सक्करे ஒரு கப் மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்ல பழுத்த மாங்காய் ஒரு கப் வந்து முலாம்பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து வெனிலா ஐஸ்கிரீமுக்காக ஒரு கப் வந்து ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிடலாம் இப்போ நான் பாலை ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கணும் பால் வந்து நல்லா திக் ஆகணும் ஒரு 20 நிமிஷமாச்சு நல்லா கொதிக்கணும் அதனால நீங்கள் ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா இந்த பால் வந்து நல்லா திக்கான பால் தண்ணி ஊற்றாத பால் அதனால் அடி பிடிச்சிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க அடிக்கடி வந்து தொழை விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும் பால் வந்து இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்போ வந்து பால் வந்து பொங்கி பொங்கி கீழும் அதை தவிர்க்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து உட்டன் ஸ்டிக் வச்சுருக்கேன் இந்த உட்டன் ஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு பொங்குறப்ப பால் வந்து கீழே விழத்தான் செய்யும் அப்போ மட்டும் வந்து பாலை வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்து கீழே விழாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வர டைம்லாம் வந்து இந்த மாதிரி பால் வந்து இதில் ஸ்டிக் ஆகிறதுனால பால் வந்து இதுக்கப்புறம் பொங்கி மேலே வராது இதுக்குள்ளாரியே தான் இருக்கும் பால் வந்து உள்ளே போயிடும் ஆனால் பால் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது சிம்மில் தான் வைக்கணும் பாலை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக்கை வச்சுட்டிங்கன்னா பால் வந்து பொங்கி கீழவே விழாது இந்த பாலை வந்து அடிக்கடி தொழை விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து டக்குன்னு அடி பிடிச்சிக்கும் ஏன்னா இந்த பாலில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றாமல் கெட்டியாக காய்ச்சிரும் அதனால தான் இப்போ பால் பாருங்கள் பொங்கி உட்டன் ஸ்டிக்கை விட்டு வெளியிலே வரல அதனால தான் நான் உட்டன் ஸ்டிக் வச்சுருக்கேன் இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளோர் மாவை வந்து நம்ம பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம் கட்டி இல்லாமல் இப்போ வந்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் வார்ம் மில்க் ஊற்றினா போதும் இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சிடுத்து பால் வந்து நல்லா திக்காயிடுத்து இப்போ வந்து கலக்கி வச்சிருந்த கார்ன்ஃப்ளோர் மாவை வந்து அதில் ஊற்றணும் ஊற்றக்குள்ள சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விடுங்க இப்போ கார்ன்ஃப்ளோர் மாவு ஊற்றினதும் பால் வந்து நல்லா திக்காயிடும் கையை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அது கட்டி கட்டி ஆகிடும் பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்ததுனால 6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன் நீங்கள் வந்து அரை லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் போதும் பால் வந்து நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு பால் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் கையை விடாமல் கிளறிட்டே இருங்க அப்போ தான் வந்து நல்லா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இல்லைன்னா வந்து அது கட்டி கட்டியாக ஆகிடும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பால் வந்து நல்லா ஆறணும் இது ஆறின பிறகு தான் இதில் வந்து பழத்தை அரைச்சி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய முடியும் இது ஆறட்டும் இப்போ வந்து செஞ்சு வச்ச பால் வந்து நல்லா ஆறிடுச்சு அதே சமயத்தில் நல்லா கெட்டியாகவும் இருக்குது இதுதான் வந்து பேஸ் க்ரீம் வந்து ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இப்போ இதிலேருந்து ஒரு கப் எடுத்து நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் செய்யலாம் இதுலேருந்து ஒரு கப் அந்த மில்க் எடுத்துட்டு இது கூடவே அரைஞ்சி வச்ச முலாம்பழத்தை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன்
இப்போ வந்து இந்த பால் வெனிலா எசன்ஸ் அப்புறம் முலாம்பழத்தை மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பாலையும் அதுக்கப்புறம் முலாம்பழம் அப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். பழம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து பழம் வந்து சின்ன சின்னதாக இருக்குது கட்டி கட்டியாக, அது இருந்தால் பரவாயில்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள நடுவில் கடிப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஏர் டைட் மூடியால் போட்டு நல்லா மூடிடணும். இதை மூடிட்டு இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். இதை வந்து இப்போ 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி அடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுக்கு வந்து 1 கப் மில்க் ஊற்றிட்டு செஞ்சு வச்சுருந்த மில்க்கு, அதுக்கப்புறம் மேங்கோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ, நான் வந்து இப்போ வந்து 1 ட்ராப் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷன், நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. போட்டால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அதனால தான் நான் போடுறேன். இப்போ இந்த மேங்கோவும் செஞ்சு வச்சிருந்த பால் இதை ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ மாம்பழத்தையும் அதுக்கப்புறம் வந்து செஞ்சு வச்சிருந்த பாலும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். சின்னதாக ஒரு கப்பில் ஊற்றிக்குங்க. இப்போ வந்து இந்த கப்பை வந்து நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் மூடியால் போட்டு நல்லா மூடிக்குங்க. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து திருப்பியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் வைக்கலாம். வந்து செஞ்சு வச்சிருந்த மேங்கோ ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி 1 கப் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் செஞ்சு வச்சிருந்த பால், நான் வந்து இப்போ 1 பிஞ்ச் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷன், வேணுன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரியும் செஞ்சு வச்சிருந்த மில்க்கையும் ஒன்றா சேர்த்து நல்லா மழமழன்னு அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரியும் பாலையும் நல்லா மழமழன்னு அரைச்சாச்சு. இப்போ வந்து 1 கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஏர் டைட் மூடியால் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இதை வந்து 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதை ஊற்றிட்டு வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ வந்து 3 மணி நேரம் கழித்து 3 ஐஸ்கிரீமையும் வெளியில் எடுத்துட்டு ஒரு தடவை பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கண்டெய்னரில் ஊற்றி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணோம் 8 மணி நேரம். ஃபஸ்ட்டு வந்து வெனிலா ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஜஸ்ட் 1 30 செகண்ட் அரைச்சா போதும், நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சாச்சு. திருப்பி வந்து அதே கண்டெய்னரில் ஊற்றி 1 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நல்லா டைட்டாக மூடிக்குங்க. ஏர் டைட் மூடியால் போட்டு நல்லா மூடிட்டு இப்போ வந்து இதை இந்த ஐஸ்கிரீமை வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் மேங்கோ ஐஸ்கிரீமை வந்து 3 மணி நேரம் கழித்து திறக்கிறேன். திறந்துட்டு இதுவும் வந்து நல்லா கெட்டியாகலை. இப்போ வந்து இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா 1 30 செகண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா அடிச்சுக்கலாம்.
இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தாச்சு. இப்போ அதே கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி திருப்பி வந்து ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏர் டைட் மூடியில் போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ இதை வந்து 8 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து 3 மணி நேரம் கழித்து திறந்துக்கிறோம். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். அதே கண்டெய்னரில் இப்போ அடித்த ஸ்ட்ராபெரியை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் மூடியால் போட்டு நல்லா டைட்டாக மூடிக்குங்க. மூடிட்டு இதை வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெனிலா ஃப்ளேவர் எடுக்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் எடுக்கலாம், திறக்கலாம். இது வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் திறக்கலாம். இதுவும் வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுது. இப்போ 3 ஐஸ்கிரீம்லையும் நட்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பிஸ்தாவும் பாதாமும் போட்டிருக்கேன். இப்போ வந்து 3 ஐஸ்கிரீமும் பிளேட்டிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு, ரெடி டு சர்வ். இது வந்து முலாம்பழமும் வெனிலா ஃப்ளேவரும், இது வந்து மேங்கோ, இது வந்து ஸ்ட்ராபெரி. இப்போ இந்த 3 ஐஸ்கிரீமும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த 3 ஐஸ்கிரீமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. எஸ்பெஷலி இந்த வெனிலா வித் முலாம்பழம் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேங்கோவும் நேச்சுரல் ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.